முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி திருவண்ணாமலையில் நடைபெற்ற வழிபாட்டின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள பச்சையம்மன் ஆலயத்தில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 5001 பெண்கள் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் 12 மணியிலிருந்து கோவில் அருகே குவிய தொடங்கினர். கோவிலில் இலவசமாக வழங்கப்பட்ட குடங்களை பெண்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் மயங்கி விழுந்தனர். உடனடியாக 108 வாகனம் மூலம் திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் வாவூசி நகர் பகுதியைச் சேர்ந்த கமலாம்பாள் உயிரிழந்தார். 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்.